எடுத்துக்காட்டு 2.32 0.40 பிளஸ் 0.43 பிளஸ் 0.46 பிளஸ் அப்படி கண்டினியூஸா போயிட்டே இருக்கு பிளஸ் 1 வரை என்ற தொடரின் கூடுதல் கேட்டாங்க. கூடுதல் கேட்டாவே எஸ் என் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல எஸ் என் கூடுதல்னா எஸ் என் ஒரு கொடுத்துருவ விஷயம் கூடுதல் கேட்டாவே எஸ் என் கண்டுபிடிக்க வர இந்த இடத்துல என்னதுன்னா இந்த கடைசி உறுப்பு கொடுத்துருக்காங்களா பாக்குற கடைசி உறுப்பு இங்க என்னது முதல் உறுப்பு என்னதுன்னா முதல் உறுப்பு ஏ இக்குள் 0.40 அடுத்து கடைசி உறுப்பு என்னதுன்னா எல் கடைசி உறுப்பு சொல்லிட்டாவே எல் எல் என்னதுன்னா இந்த லாஸ்ட் டேம் என்ன எல் இக்குள் 1 இந்த இடத்துல என்ன கடைசி உறுப்பு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இந்த என்னன்னா எல் இருக்கூடிய ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிறோம். கடைசி உறுப்பு எல் தானே எல் இருக்கூடிய ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல என்ன கடைசி உறுப்பு கொடுக்காத பஸ்ல நம்ம செகண்ட் ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கடைசி உறுப்பு கொடுத்துருக்காங்களா அப்போ எல் இருக்கு கடைசி உறுப்பு எல் எல் இருக்கூடிய ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எஸ் என் இக்குள் என் பை டூ இன்ட்டு ஏ பிளஸ் எல். இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான என்னதுன்னா இந்த ஏ தெரியும் எல் தெரியும் அடுத்து டி கண்டுபிடிக்கணும். டி இக்குள் என்னதுன்னா டி இக்குள் என்னதுன்னா செகண்ட் உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கிறோம். அப்படின்னா டி டூலேருந்து டி ஒன்னை கழிக்கிறோம். இப்போ டி இக்குள் டி டூட வேலை என்ன 0.43 மைனஸ் டி ஒன்னோட வேல்யூ 0.40. இப்போ நம்ம கழிக்கும்போது 0.43 0.40 கழிக்கிறோம். 0.43 0.40 கழிக்கும்போது 3 ஜீரோ கழிச்சு 3 தான் 4 ஜீரோ புள்ளிக்கு நேரம் புள்ளி 0 அப்படின்னா 0.03 டி. இப்போ டியோட வேல்யூ 0.03 இருக்கு. நெக்ஸ்ட் என்னதுன்னா இந்த இடத்துல நமக்கு என்னோட வேல்யூ தேவை. ஏன்னா லாஸ்ட் நம்பர் கொடுத்துட்டாவே என்னோட வேல்யூ கொடுக்க மாட்டேன். இப்போ என் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்ம் என்னதுன்னா என் ஈக்குவல் இந்த எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. என் ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ எத்தனை எல்லோட வேல்யூ 1 மைனஸ் ஏவோட வேல்யூ 0.40 பை டியோட வேல்யூ 0.03 அடுத்து என்னன்னா பிளஸ் 1 இருக்கு. இதை நம்ம சால்வ் பண்ணால் ஒன்னுலேருந்து 0.40 கழிக்கிறோம். 0.0 நேர புள்ளி 4 0 இங்கே இதுக்கு நேரம் புள்ளிக்கு நேரம் புள்ளி வச்சுட்டு மேலே 0.0 வச்சுக்கிறோம். இப்போ நம்ம கழிக்கும்போது 0.0 கழிச்சு 0 இங்கே 0 4 கழிக்க முடியாது. இங்கே 1 பாரப்போனால் இங்கே 0 ஆயிரும். இங்கே வரும்போது என்ன 10000 0 முன்னாடி 1 வரும் 10000 10 4 கழிச்சு 6 புள்ளிக்கு நேரம் புள்ளி 0 இப்போ 0.60 பை 0.03 பிளஸ் 1 இருக்கு. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது என்னதுன்னா இந்த இடத்துல நம்ம டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன பகுதியில் வந்து என்னென்னா தசமம் என்ன இருக்கக்கூடாது. அதனால் நம்ம இங்கே இது முழு என்ன மாத்திரக்கு 2 ஸ்தானம் தள்ளி வைக்கிறோம். 1 2. இப்போ பகுதியில் 2 ஸ்தானம் தள்ளி வச்சா தொகுதியில் 2 ஸ்தானம் தள்ளி 1 2 ஸ்தானம் தள்ளிக்கும் புள்ளி லாஸ்ட்டில் வந்துருக்கு. என்னதுன்னா 6 0 நம்பருக்கு முன்னாடி 0 வந்து 0 நம்ம எழுதி தரல. ஏன்னா 6 அதுக்கு முன்னாடி புள்ளி 0 பின்னாடி வரது 0 அதுக்கு லாஸ்ட்டில் புள்ளி வைக்க தரல பை இந்த இடத்துல 1 2 ஸ்தானம் தெளிவிக்கிறோம். அப்போ என்னதுன்னா இங்கே 3 முன்னாடி 0 இருக்க விட்டுட்டு என்னதுன்னா 3 எழுதி நம்மளுக்கு போகுது பிளஸ் 1. இப்போ 3 டிவைட் பண்ணுறோம். 1 3 3 3 6 மீதி 0 அப்படி எழுதிடுறோம். இப்போ என்ன இந்த இடத்துல என்ன இருக்குது 20/1 20+1 20+1 ஈக்குவல் 21. அப்போ என்னதுன்னா என்னோட மதிப்பு என்னதுன்னா 21 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ என்னோட வேல்யூ 21 ஈக்குவல் டு என் பை டூ என்னோட வேல்யூ 21/2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னது 0.40 இதோட பிளஸ் எல்லோட வேல்யூ என்னது 1. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது 21/2 அப்படியே வந்துரு. இங்கே 1 0.40 கூட்டம் 0.40 கூட்டும்போது 0 4 புள்ளிக்கு நேரம் புள்ளி 1.0 1.40 இருக்கு. இப்போ நம்ம இது டிவைட் ரெண்டு எடுத்து நம்ம ஒரு ஒற்றைப்படை எண்ணெயில் டிவைட் பண்ண முடியாது. அப்படின்னா இங்கே கிராஸ் டிவைட் பண்ணிக்கலாம். இங்கே டிவைட் பண்ணும்போது 2 பகுதியில் 2 டிவைட் பண்ணும்போது தொகுதியில் 2 டிவைட் பண்ணணும். இந்த டிவைட் பண்ணும்போது இங்கே 1 2 இல்லை அதனால 2 டிஜிட்டாக எடுத்துக்கலாம். இப்போ 2 டிஜிட்டாக எடுக்கும்போது இங்கே புள்ளி இருக்கா புள்ளி இருக்கும்போது என்னதுன்னா நம்ம புள்ளி வச்சுக்கணும். அப்படின்னா ஜீரோ வச்சு புள்ளி வச்சுக்கிறோம். புள்ளி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி 14 ஆயிடுச்சு. 14 எத்தனை 2 இருக்கு 14 எத்தனை 2 இருக்குன்னு 7 2 14 7 2 14 அடுத்து 0 வந்து 0 என்ன போட்டுக்கிறோம். இந்த இடத்துல என்னதுன்னா மீதி இங்கே என்ன இருக்குன்னா 21 இன்ட்டு என்னதுன்னா 0.70 சொல்லும்போது புள்ளிக்கு பின்னாடி இங்கே 0.70 இருக்கும்போது புள்ளிக்கு பின்னாடி கடைசியில் வேறு 0 இருந்தால் 0 எடுக்க தேவையில்ல. 0.7 மட்டும் எடுத்தால் மட்டும் போகுது. ஏன்னா புள்ளிக்கு பின்னாடி 0 நமக்கு தேவையில்லை. லாஸ்ட்டில் 0 வந்து தேவையில்லை. இப்போ 7 மட்டும் எடுத்தால் போது 0.7. நெக்ஸ்ட் என்னதுன்னா இந்த 21 எடுத்து இங்கே 21 0.7 பெருக்கில் இருக்குது. பெருக்கல் 0.7 இப்போ பெருக்கும்போது நம்ம கடைசியில் வந்து எப்பயும் பெருக்கிறோம். 1 7 7 எடுத்து பெருக்கு 1 7 7 7 2 14 அடுத்து என்னதுன்னா இந்த இடத்து அடுத்து நம்ம 0 எடுத்து பெருக்கும்போது அடுத்து என்ன நம்ம புள்ளி இருந்தால் புள்ளி பார்க்க தேவையில்லை. மறுபடியும் என்ன 0 எடுத்து பெருக்கிறோம். 0 1 0 ஜீரோவில் இந்த நம்பர் பெருக்கல 0 வரும். 1 0 0 2 0 0 அடுத்து நம்ம கூட்டும்போது 7 4 1 கூட்டி போட்டால் 147. இங்கே லாஸ்ட்லேருந்து எத்தனை ஸ்தான் தள்ளி புள்ளி இருக்குது? 1 ஸ்தானம் வந்துருக்கிய ஆன்சர் 1 ஸ்தான் தள்ளி புள்ளி வைக்கிறோம். ஏன்னா இங்கே பெருக்கும்போது எப்பயும் புள்ளி வந்திருந்தால் இப்போனா தசமீன்கள் வந்திருந்தால் தசமீனை பார்க்கறதில்ல எப்பயும் போல பெருக்கி போட்ட பின்னாடி வந்துருக்கூடிய ஆன்சருக்கு எப்படி நம்ம ஆன்சர் ரைட் பண்ணுறோம்னா புள்ளி நம்ம எழுதும்போது என்னதுன்னா எத்தனை ஸ்தான் தள்ளி புள்ளி இருக்கு? 1 ஸ்தானம். இங்கே புள்ளியே இல்லை. அப்படின்னா 1 ஸ்தான் தள்ளி புள்ளி இருக்கும்போது வந்துருக்கூடிய ஆன்சர் லாஸ்ட்லேருந்து 1 ஸ்தான் தள்ளி புள்ளி வைக்கிறோம். இப்போ என்னதுன்னா 14.7 இப்போ S21 இப்போனா அந்த கூடுதல் இந்த என்னுடைய கூடுதல் என்னவாக இருக்குன்னா கூடுதல் வந்து 14.7 இருக்குது.